சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேசியா இந்தியா போன்ற நாடுகளுக்கு பத்து வருஷமா நல்ல சேவை வழங்குற பேபி ஹோலிடேஸ் இவெண்ட்ஸ் இருக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு வடமாகாண மக்கள் வாக்களிக்காமைக்கான காரணம் என்ன என்பதனை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கடைசி மகன் ரோஹித ராஜபக்ச விளக்கியுள்ளார் சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் எங்களுக்கு யாரும் வாக்களிக்கவில்லை எனினும் அது வடக்கு மக்களின் தவறு அல்ல அது நாங்கள் செய்த தவறுதான் வடக்கில் வாழும் மக்களின் அவசியத்தை அடையாளம் காணவில்லை நாங்கள் அந்த அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த あの மக்களின் மனங்களை வெல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என திட்டமிட வேண்டும் தமிழ் மக்களினால் எங்களுக்கு பயனில்லை என சிந்திக்கும் அரசியல் மனநிலையே உள்ளது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமென்றால் இணைந்து செயற்பட வேண்டும் அவர்களை பிரிக்க கூடாது அவர்கள் தமிழர்கள் சஜித்தின் மக்கள் என பிரிக்க கூடாது உதாரணமாக நான் ராக்பி விளையாடுகின்றேன் விளையாடும்போது என்னுடன் விளையாடும் நபர்களை முஸ்லிமா தமிழரா பரங்கியரா என்று பார்ப்பதில்லை என்னை எதிர்த்து விளையாடும் நபர் யார் என்று பார்ப்பதில்லை அது விளையாட்டு இதனால் நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் எந்த வேற்றுமையையும் பார்க்க கூடாது அனைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் அனைவரும் இலங்கை மக்கள் தமிழர்களும் நாட்டின் மக்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதன் மூலம் சிறப்பான நாடு ஒன்றை உருவாக்க முடியும் என ரோஹித ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார்